ரூபா. ஸோ அதே மாதிரி ப்ரைஸை பாருங்கள், அவங்கள்ட்ட இருக்கிற இதை பாருங்கள் ஓகேங்களா. நான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட வாங்கினா எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் போட்டு தான் விடுவேன். என்ன பர்பஸ்ன்னு கேட்டால் கொரியருக்கு மட்டும் அது மாதிரி பண்ணுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நம்ம பார்சல் பண்ணுறோம், ஏதோ ஒன்று ரெண்டு மீன் இன்கேஸ் அடிபட்டுருச்சுனாலும் அவங்க கைக்கு போகிறப்ப எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் போட்டுவிட்டா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஏதோ பரவாயில்ல, ஒன்று செத்துருச்சு பரவாயில்லன்னு ஒரு ஹாப்பி. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 20+ பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் மேக்ஸிமம் இறந்ததே இல்லை இது வரைக்கும். ஒரே ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சியலாக அனுப்பிச்சிருக்க முடியாது, இறந்துருக்கு. மற்றபடி யாருக்கும் இப்போ வரைக்கும் இறக்குறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறதை பண்ணுறோம். ஏன்னா கொரியர் காஸ்ட் அவங்க 100 ரூபா 130 ரூபா சில பேர் 100 ரூபாய்க்கு நான் யாரும் இதுக்கு அதிகமாக ஆகணுதில்ல. 100 ரூபா கொடுத்து வாங்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்பயும் சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் என்னென்னா அவங்க சுச்சுவேஷனை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம பார்சல் இப்போ சேலம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு, அதே மாதிரி இந்த வெறும் 150 ரூபா தாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம யூடியூப் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறதுனால நம்ம இதுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து